ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்களோட ராட்ஸ் பேசுறேன் இன்னைக்கு பக்தியுடன் ராட்ஸ்ல ஒரு சுவாரஸ்யமான டாபிக்ங்க என்னன்னு பாத்தீங்கன்னா அற்புத சக்தி வாய்ந்த கோவில்களும் அதுல புதைந்திருக்கிற சில அற்புதமான அபூர்வ ஆற்றல்கள் ஓகேங்களா அதுதான் இது தெரிஞ்சுக்க போறோம் சோ ஒரு ஒரு கோவில்ல ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சோட்டானிக்கரை பகவதி கோவில்ல ஒரு நாளைக்கு இந்த வந்து நான் தனி வீடியோவா கூட போட்டிருக்கேன் கொல்லூர் முகாம்பிகா சோட்டானிக்கரை பகவதியை பத்தி சோ அதுலயும் நான் அதை சொல்லியிருக்கேன் இது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அபூர்வமான ஆற்றல் தான் இது அதை சொல்லணுன்றதுக்காக தான் ஃபர்ஸ்ட் இந்த பதிவு எடுத்திருக்கேன் சோ சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவில்ல ஒரு நாளைக்கு மூன்று விதமான ஆடைகள் அணிந்து மூன்று வடிவத்துல காட்சி தருகிறாள் அம்பாள் காலையில வெண்ணிற ஆடையுடன் அதை தவிர சரஸ்வதியா சரஸ்வதி தேவியாகவும் உச்சி வேளையில செந்நிற ஆடையுடன் லக்ஷ்மி தேவியாகவும் மாலையில நீல நிற ஆடை துர்காவாகவும் காட்சி தருகிறாள் இந்த மூவகை தரிசனத்தை காண்பவர்கள் என்ன அதாவது அவங்க மனசுல எது வேண்டின்றாலும் அது நிறைவேறும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு சோ இந்த மூன்று அதாவது சரஸ்வதியாகவும் லக்ஷ்மியாகவும் துர்காவாகவும் இருக்கிற அந்த மூன்று தரிசனத்தை அந்த மூவகை தரிசனத்தையும் ஒன்றாக காண்பவர்கள் நினைத்தது ஒன்றாக இந்த சென்ஸ் என்னன்னா வெயிட் பண்ணி காலத்தால மத்தியானம் சாயந்தரம் மூணு தரிசனத்தையும் பாக்குறவங்களுக்கு நினைத்த காரியம் நிறைவேறும் சரிங்களா அடுத்தது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல கீழ் கோபுரத்துல நடுவுல இருந்து மேல பாத்தீங்கன்னா கோபுரத்தை நோக்கி ஒரு கோடு போட்டீங்க அப்படின்னா அது சிவலிங்க பெருமான் அதாவது சிவலிங்க பெருமான் இருக்கார் இல்லையா அவர் வழியாக அது உள்ளே செல்லுமா அப்படி ஒரு அற்புத ஆற்றல் பாருங்க அது போல வடக்கு தெற்கு கோபுரங்களுக்கு இடையே ஒரு கோடிட்டால் ஒரு லைன் போட்டீங்க அப்படின்னா அது சுந்தரேஸ்வர சன்னதிய ரெண்டா பகிர்ந்து ரெண்டு இதுவா டிவைட் பண்ணி ஷேர் பண்ணி போகுமா உள்ள இந்த அமைப்பு வந்து அந்த கால சிற்பிகள் ரொம்ப அபரிதமா திறனை வெளிப்படுத்தி அவங்களோட டேலண்டை ரொம்ப எக்ஸிபிட் பண்ணி ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க இது வந்து வேற எந்த கோவிலையும் இல்லாத சிறப்பு திருவண்ணாமலையில இருந்து 16 கிலோமீட்டர் தூரத்துல உள்ளது வந்து ஒரு தேவிகாபுரம்ன்ற ஊரு அங்க பாத்தீங்கன்னா பொன்மலைநாதர் கோவில்ல அருள் பாலிக்கிற அந்த கனககிரீஸ்வரருக்கு டெய்லி பாத்தீங்கன்னா வெந்நீரால அபிஷேகம் செய்வார்கள் சுடுதண்ணி வெந்நீரால அபிஷேகம் பண்ணுவாங்க காலையில 2 மணி நேரம் மட்டுமே தான் பூஜை நடைபெறும் அப்புறம் சிவராத்திரி அன்னைக்கு மட்டும்தான் விசேஷ பூஜைகள் அங்க உண்டு மத்த நேரத்துல எல்லாம் வேற பூஜைகள்லாம் கிடையாது அடுத்த சுவாரஸ்யம் என்னன்னு பாத்தீங்கன்னா 108 திவ்ய தேசங்கள்ல முதன்மையான ஆலயம் உங்களுக்கு தெரியும் ஸ்ரீரங்கம் சோ அங்க பள்ளிக்கொண்ட பெருமாள் ரங்கநாதர் இருக்கார் ஸ்ரீரங்கநாத பெருமாளுக்கு அமாவாசை ஏகாதசி அப்புறம் அந்த மாதப்பிறப்பு நாட்கள்ல வெந்நீரால அபிஷேகம் செய்வா இப்ப சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி நம்மளோட எந்த கோவில் சொன்னேன் இப்போ பொன்மலை நகர் சொன்னேன் இல்லையா பொன்மலைநாதர் கோவில்ல நம்ம கனககிரீஸ்வரருக்கு சொன்னேன் சோ அதே மாதிரி ஸ்ரீரங்க பெருமாளுக்கு அமாவாசை ஏகாதசி மாதப்பிறப்பு நாட்கள்ல வெந்நீரால் அபிஷேகம் செய்வார்கள் வேற எந்த திவ்ய தேசத்துல இந்த மாதிரி செய்யறது கிடையாது ஸ்ரீரங்கத்தை தவிர அடுத்த கும்பகோணம் எடுத்துட்டீங்க அப்படின்னா கும்பகோணம் நல்லம் தலத்துல அதாவது அந்த கோவில்ல பாத்தீங்கன்னா நடராஜர் வந்து சுயம்பு வடிவுல காட்சி தராரு அங்க பாத்தீங்கன்னா கையில வந்து அவருக்கு வந்து ரேகையும் காலில் பச்சை நரம்பும் நல்ல தெரியுமா நீங்க அதை பாத்திருக்கீங்களா எனக்கு தெரியல நீங்க வந்து இது போகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா பாருங்க அங்க பாத்தீங்க அப்படின்னா கையில வந்து ரேகை அவரோட கையில ரேகையும் காலில் வந்து பச்சை நரம்பும் ஓடுறது அவ்வளவு நல்லா தெரியுமா அவரை வந்து கொஞ்சம் தொலைவில இருந்து பார்த்தால் ஒரு 50 வயது ஒரு 50 இயர்ஸ் ஓல்டு மேன் மாதிரி முதியவர் மாதிரி இருப்பாராம் கிட்டக்க போய் பாத்தீங்கன்னா 30 வயசு இளைஞர் போல காட்சி தருவாராம் என்ன ஒரு அற்புதம் பாருங்க தூரத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 வயது முதியவர் மாதிரி இருப்பாராம் ஓல்டு மேன் மாதிரி இருப்பாராம் கிட்டக்க போய் பாத்தீங்கன்னா ஒரு 30 இயர்ஸ் யூத் யங் மேன் மாதிரி இருப்பாராம் அந்த ஒரு அழகா காட்சி தருகிறார் அப்புறம் அடுத்தது பாத்தீங்கன்னா விழுப்புரத்தை அடுத்த ரிஷிவந்தியத்துல முத்தாம்பிகை சமேத அர்த்தநாரீஸ்வரர் கோவில் இருக்கு அங்க மூலவரான லிங்கத்துக்கு தேனாபிஷேகம் நடைபெறது ஒரு விஷயம் லிங்கபானத்தை நல்லா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா அம்பாள் தன் கையில கிளி வச்சுட்டு நிற்பது போல் தோற்றத்தை காணலாம் ரொம்ப அழகா இருப்பா மற்ற நேரங்கள்ல லிங்கம் சாதாரணமா தான் இருக்கும் சரிங்களா அந்த தேனாபிஷேகம் நடைபெறும் பொழுது மட்டும் அதாவது விழுப்புரத்துல திரும்ப சொல்றேன் விழுப்புரத்தை பக்கத்துல ரிஷிவந்தியத்துல முத்தாம்பிகை சமேத அர்த்தநாரீஸ்வரர் கோவில் இருக்கு அங்க மூலவரனா அந்த மூலவர் இருக்கார் இல்லையா லிங்கம் அந்த மூலவரனா லிங்கத்துக்கு தேனாபிஷேகம் நடைபெறும் சோ அந்த தேனாபிஷேகம் நடைபெறும் பொழுது அந்த லிங்கபானத்தை நீங்க உத்து பாத்தீங்க அப்படின்னா அம்பாள் தன் கையில கிளி வச்சுட்டு இருக்க மாதிரி நிற்பா ஆனா சாதாரண நேரத்துல அது தெரியாது அந்த தேனாபிஷேகம் நடைபெறும் சமயத்துல மட்டும்தான் அந்த தோற்றத்தை நீங்க பார்க்கலாம் மத்த நேரத்துல பாத்தீங்கன்னா லிங்கம் சாதாரணமா தான் தோன்றும் என்ன ஒரு அருமை இல்லையா அப்புறம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில்ல
உற்சவ நந்திகேஸ்வரர் ஹனுமான் அந்த அதாவது ஜென்ரலா பாத்தீங்கன்னா ராமநாத சுவாமியா தான் தெரியவர். ஆனா உற்று நீங்க நோக்கினீங்க அப்படின்னா அந்த உற்சவர் நந்திகேஸ்வரராகவும் அனுமான் போல தோற்றத்தோட இருக்காராம். இரு கரங்களை தூப்பி அதாவது கூப்பிட்டு மான் மழுவோட இருக்காரு. மான் மழுவை நான் மறைச்சுட்டு அந்த மான் மழு அது தெரியாம மறைச்சுட்டு நீங்க பாத்தீங்கன்னா அனுமான் போல காட்சியளிப்பார். அதாவது ராமநாத சுவாமி நம்ம ராமர் இல்லையா, அவரே ஹனுமானாவும் நந்திகேஸ்வரராகவும் உருமாறுகிறார் அப்படின்றது ரொம்ப ஒரு விசேஷமான விஷயம். அப்புறம் அருப்புக்கோட்டை பக்கத்துல திருசுழி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க இருக்கிற சிவன் கோவில்ல பாத்தீங்கன்னா நடராஜர் வந்து பச்சிலை மூலிகையால் ஆனவர். ரொம்ப நிறைய இடத்துல அது கிடையாது, ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். பச்சிலை மூலிகையாலேயே அந்த நடராஜர் வந்து சிவன் கோவில்ல இருப்பார். அப்புறம் தஞ்சை அருகே தென்குடி திட்டையில வந்து வசிஷ்டேஸ்வரர் ஆலயம் இருக்கு. அங்க கருவறை விமானம் சந்திர காந்தக்கள் வைத்து கட்டப்பட்டுள்ளது. காந்தக்கள்ன்றது அந்த காலத்துல ரொம்ப ரேரா கிடைக்கிறது. ஸோ சந்திர காந்தக்கள், சந்திரன்றது மூணுலேருந்து எடுக்கப்பட்ட அந்த காந்தக்கல்லால் கட்டப்பட்டது அந்த கருவறை விமானம். ஸோ அந்த கல் வந்து சந்திரனிடமிருந்து கிரகணங்களை பெற்று நீராக்கி அது 24 நிமிடங்களுக்கு ஒரு முறை மூலலிங்கத்து மேல விழச் செய்யறதாம். அப்பா என்ன ஒரு அருமை, அபிஷேகம் தானா நடக்கிறது பாருங்க. ஒவ்வொரு 24 மினிட்ஸ் 24 நிமிஷத்துக்கு ஒரு தடவை சந்திரனிடமிருந்து இந்த கிரகணங்கள் என்ன பண்ணும், நீரை பெற்று அப்படி சொட்டு சொட்டா அழகா வந்து என்ன பண்றது, அபிஷேகம் லிங்கத்து மேல விழருது. நம்ம சாதாரணமா கோவில் உண்டியல்ல பணம் அப்புறம் ஆபரணங்களை தான் காணிக்கையா போனோம் இல்லையா. ஆனா இலங்கையில பாத்தீங்கன்னா கதிர்காம முருகர் ஆலயத்துல எல்லாருமே வந்து காணிக்கையா செக் போடுவாங்களாம், காசோலை எழுதி எழுதி போடுறாங்களாம். அது ஒரு விசேஷமான ஒரு விஷயம். அப்புறம் உலகத்திலேயே ரொம்ப உயரமான முருகன் சிலை நம்ம எல்லாருக்குமே தெரியும், மலேசியால தான் கட்டி வச்சிருக்காங்க. மலேசியா நாட்டுல தலைகிறான கோலாலம்பூர்ல தான், கோலாலம்பூர்ல இருந்து ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் 12 கிலோமீட்டர் தொலைல இருக்கு. 140 அடி உயரம் கொண்ட சிலை இது. தமிழக சிற்பிகள் மொத்தம் 15 பேர் சேர்ந்துதான் இந்த சிலையை உருவாக்கினார்கள். தமிழர்களுக்கு தான் அந்த பெருமை. அப்புறம் திருக்கண்ணமங்கை தலத்துல உள்ள தாயார் சன்னதியில 2 ஜன்னல்கள் இருக்கு, விண்டோஸ் 2 ஜன்னல்கள் இருக்கு. இதுல தேனீக்கள் வந்து கூடு கட்டின்றே இருக்குமா. தை மாதம் முதல் ஆணி மாதம் வரை சூரியன் வந்து வலப்பக்கம் சஞ்சாரம் செய்யும் பொழுது தேனீக்கள் வலப்புற ஜன்னல்ல கூடு கட்டின்றே இருக்குமா. ஆடி மாதம் முதல் மார்கழி வரை சூரியன் இடப்பக்கம் சஞ்சாரம் செய்யும் பொழுது இடப்புற ஜன்னல்ல கூடு கட்டுமா. இந்த அதிசயத்த இன்னி வரைக்கும் நடந்துட்டே இருக்கான் தேனீக்கள். அதே மாதிரி இந்த மாதத்திலேயும் இந்த மாதம் வரைக்கும் கரெக்டா அழகா வலப்புறமாகவும் அந்த மாதத்திலேயும் அந்த மாதம் வரைக்கும் இடப்புற ஜன்னல்ல, என்ன ஒரு அற்புதம் பாருங்க. இந்த அதிசயம் இன்னி வரைக்கும் நடந்துட்டே இருக்கு. புதுக்கோட்டை மாவட்டம் பரக்கலக்கோட்டை ஆவுடையார் கோவில்ல பாத்தீங்க அப்படின்னா திங்கக்கிழமை மட்டுமே தான் அந்த கோவில் திறக்கும், மற்ற நாள் திறக்காது. நள்ளிரவு 12 மணிக்கு மட்டும்தான் வழிபாடு அங்க செய்வாங்க. பிற நாட்களுக்கு நீங்க போனீங்கன்னா கோவில் மூடி இருக்கும். அது ஒரு விசேஷமான ஒரு விஷயம். அப்புறம் ராமநாதபுரத்துல வடகிழக்கே 10 கிலோமீட்டர் தூரத்துல திருப்புலானி ஆதி ஜெகநாத பெருமாள் கோவில் இருக்கு. அங்க வந்து அரச மரம் வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா விழுது விட்டுண்டே இருக்கும். அந்த விழுது நிலத்துல படிந்து மரமாகி, அதாவது அது என்ன சொல்றது, மரமாகி விட்டால் மூல மரம் கூட பட்டு போய்விடுமாம். அதாவது புதிய மரம் வளர்ந்து விழுது விடுமாம். அது வந்து என்ன பண்ணும், ஒரு நல்ல ஒரு அதிசயமான ஒரு விஷயம். அரச மரம் வந்து தலவிருட்சமா இருக்கிறதே ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் ஒரு கோவிலுக்கு. அது என்ன பண்ணுவோம், புதுசா அழகழகா விழுது விட்டு என்ன பண்ணுமா அப்படின்னா புது மரம் முளைச்சு பழசு வந்து பட்டு போயிடுமா. சோ அதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு